இதுதான் ஸ்ரீநகரோட பஜார் ஏரியாங்க. காய்கறி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது. பாருங்க ப்ராப்பராக ஒரு ஸ்ரீநகர் டவுனோட பஜார் இது. எல்லா ரெசிடென்ஸ்க்கும் இது தாமரை தண்டு, வித்தியாசமாக இருக்குது பாருங்க. இதுதான் தாமரை தண்டு, லோட்டஸ் தண்டு. காய்கறிகளாக செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நிறைய நான்வெஜ் ஷாப்ஸ் இருக்கு ஆப்வியஸ்லி. ஸோ இங்கே பாருங்க, ஆப்பிளெல்லாம் வந்து கிலோ 30 ருபீஸுங்க. காலையில் 1 kg வாங்கினேன், அதுவே இன்னும் தீரல. ஸோ நாளைக்கு ஏதாவது வாங்கணும். இது பாருங்க, காஷ்மீரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். பையா ஏக்கே கத்லம் கத் கத்மின் கத்லம் கத்லம் ஓகே. ஏ காஷ்மீரி ஸ்பெஷல். எவ்வளவு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கு பாருங்க. ஸ்ரீநகர்ல நாம அப்படியே ஒரு டவுன் வாக் போறதே வந்து செம்ம ஃபன்ங்க. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஊரை சுற்றியும் இந்த மாதிரி லேக் ஓடுது, அண்ட் எல்லா பக்கமும் வந்து ஹவுஸ் போட்ஸ். எவ்வளவு ரம்யமா இருக்கு பாருங்க பாக்கிறதுக்கு. ஃபுல்லா பனிமூட்டமா. இதுதான் வந்து சென்டர் ஆஃப் ஸ்ரீநகர் டவுனு. நம்ம பாஷ்மினா ஷால்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஷீப்ல இருந்து தான் வந்து எடுத்து பண்றாங்க. சூப்பரா இருக்கு பாருங்களேன், கியூட்டா. இதுல இருந்து பண்ற பாஷ்மினா ஷால்ஸ் தான் வந்து அவ்வளவு சாஃப்டா காஷ்மீரோட ஐடென்டிட்டியா இருக்கு. சமல எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்களா. இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹேண்ட்லூம் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் ஹவுஸ். ஸோ இதுலதான் வந்து டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. இந்த தால்லேக் ஆப்போசிட்ல இருக்கிற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ்ல நிறைய இந்த மாதிரி காஷ்மீர் ஹெரிட்டேஜ் ஐட்டம்ஸ் இருக்கு. பழைய காலத்து தறி வச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் வந்து அந்த உள் எடுத்திருக்காங்க ஷீப்ல இருந்து, பாஷ்மினா ஷீப்ல இருந்து பண்றங்காட்டி தான் வந்து அது பாஷ்மினா ஷால்ஸ். வாவ் மேன், இன்னைக்கு தான் பாக்குறேங்க இது நேர்ல, வேற லெவல் இல்ல, கியூட். ஈவினிங் 5 o'clock மேல வேற லெவல் கோல்டா இருக்குங்க, பிஞ்சிங் கோல்டு. என்னால பேச கூட முடியல, அந்த அளவுக்கு கோல்டா இருக்கு. 5 மணிக்கெல்லாம் எல்லாரும் வீடு சேர்ந்துடணுங்க, இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லாருமே வந்து ஷாப்ஸ் எல்லாமே வந்து 5 o'clock க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஷிகாராஸ் வந்து ஒரு 6:30 வரைக்கும் இருக்கும், லைட் இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த குட்டி போட்ஸ் தான், அதுவும் 8 o'clock அப்புறம், 8:30, 9 o'clock அப்புறம் அந்த குட்டி போட்ஸும் நின்றும் டிரான்ஸ்போர்டேஷனும் தால் லேக்ல. நம்ம லேட்டாக வந்தோன்னா ஹோட்டல்காரங்களை கூப்பிட்டு அவங்களோட போட்டில் தான் வந்து காட்லேருந்து ஹவுஸ் போட்டுக்கு ட்ராவல் பண்ணோம். அந்த மாதிரி தான் சிஸ்டம் இங்கே. 8 மணிக்கெல்லாம் வந்து ஊர் சாத்திடுறாங்க, 8 மணிக்கெல்லாம் ஊர் அடங்கிடுது. பாருங்கள் ஈவினிங் லுக்கு, லைட்ஸ் எல்லாம் போட்டு தால் லேக் சும்மா வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ஸ்ரீநகரில் ஈவினிங் டைமில் நல்லா சுற்றி முடிச்சுட்டு அப்படியே தால் லேக் சைடு ஹவுஸ் போட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஷிகாரா ரைடெல்லாம் போகிறத பார்த்துட்டு நடக்கிறதே ஒரு வேற லெவலாக இருக்குங்க. அண்ட் காட்ஸ் எல்லாம் அழகாக லைட்டிங்ஸ் போட்டு இலிமினேட் பண்ணியிருக்காங்க, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது காட் நம்பர் 14. நம்ம காட் நம்பர் 15 இருந்து போட் எடுக்கணும் நம்ம ஹோட்டல் போறதுக்கு. இங்க பாருங்க, செம்மையா இருக்குல்ல ஈவினிங் டைம்ல. ஃபுல்லா ஃபுல் ஸ்ட்ரெச்சும் லைட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாவே வந்து ஹவுஸ் போட்ஸ் தாங்க. அப்படியே தால் லேக்ல வெளிச்சம் பட்டு அப்படியே செம்மையா மின்னுது பாருங்க, கலர்ஃபுல்லா. சரி வாங்க, நாம
காட் 15 ல இருந்து நம்ம ரூம் கிளம்புவோம். இதெல்லாம் நம்ம போஸ்ட் ஆபீஸ் பார்த்தோம் தெரியுமா, ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆபீஸ். இப்ப பாருங்க நைட் டைம் போஸ்ட் ஆபீஸ் கூட லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு செம்மையா இருக்குங்க. இதுதான் நம்ம ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆபீஸ் நைட் டைம். அப்படியே லைட்ஸ் எல்லாம் போட்டு தகதகன்னு மின்னுது. இது வந்து க்ளோஸ் டு காட் நம்பர் 15 தான் இருக்கு. இந்த ரோடே ஃபுல்லா ஒரு ஹாப்பனிங் பிளேஸுங்க. ஏன்னா எல்லா டூரிஸ்ட் லொகேஷன்ஸுமே வந்து தால் லேக் சைடு இருக்கிற இந்த ரோடு வழியா தான் போயாகணும். ஷாலிமர் கார்டன், முகல் கார்டன், டூலிப் கார்டன், நம்ம காலையில் பார்த்த கார்டன்ஸ் எல்லாமே பாருங்க. ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் நைட் டைம்ல. செம்மையா இருக்குல்ல. ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட காட் நம்பர் 15 இருக்கு. ஃபுல்லாக லைட்ஸாக இருக்குல்ல, அதுதான் காட் நம்பர் 15. அங்கிருந்து தான் வந்து நாம போட் எடுக்கணும். காட் நம்பர் 15 வந்து ஒரு ஹாப்பனிங் பிளேஸ் தான். இங்கே பாருங்க நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு எல்லாமே இருக்கும். அண்ட் திஸ் இஸ் அவர் காட் நம்பர் 15. சரி இப்போ வாங்க நாம போய் போட் எடுக்கலாம். இங்கே பாருங்க எல்லா காட்ஸ்லையுமே இதே சிஸ்டம் தான். போயிட்டு நம்ம போட் எடுத்துட்டு ஆப்போசிட்ல போக வேண்டியதான். இதெல்லாம் வந்து ஷிகாராஸ். இது வந்து தால் லேக்ல அப்படி சுத்தி பார்க்கறதுக்கு நம்ம காலையில போனோம் இல்லையா. இங்கே நம்ம லோக்கல் டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு. வாங்க போவோம். கிராஸ் பண்றதுக்கு லோக்கல் போட் எடுத்தாச்சுங்க. ஸோ பாருங்க இதுதான் தால் லேக்ல நம்ம காட்ல இருந்து ஹோட்டல் போகணும், ஹவுஸ் போட்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு. நம்ம சங்கராச்சாரியா ஹில் தான் போக முடியல, ஏன்னா 5 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கிங்கா. 5 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கிங் போயிட்டு வந்தால் ரொம்ப கஷ்டங்க, ஏன்னா அடுத்த 4 டேஸ் நம்ம சுற்றணும். அதனால மறுபடியும் இன்னொரு டைம் ஸ்ரீநகருக்குன்னு ஃபுல்லாக வந்தால் வேணா அப்படி சுற்றலாம், மேலே போயிட்டு வரலாம். ஃபுல்லாகவே சுற்றி சுற்றி ஹவுஸ் போட்ஸ் தான். இந்த பக்கம் ஒரு ஷிகாரா போகுது. ஒரு 2 மினிட்ஸ் தாங்க கிராஸ் பண்ணுறதுக்கு, 2 to 3 மினிட்ஸ். நம்ம நாளைக்கு காலையில் குல்மார்க் போகணும், காலையிலேயே கிளம்பணும். நைட் டைமில், நைட் ஆகலைங்க, இன்னும் லேட் ஈவினிங் தான். இட்ஸ் 7 o'clock. இப்போவே பாருங்கள் எவ்வளோ இல்லுமினேட்டடாக இங்கே. சீக்கிரமாகவே பகல் முடிஞ்சிருது, சீக்கிரமாக இருட்டாயிருது இங்கே. மேபி வின்டர்னால அப்படியான்னு தெரியல. ஸோ நம்ம காட் வந்தாச்சு. இதுதான் நம்ம இறங்க போற காட். ஹோட்டல் கிரீன் வியூ. சக்சஸ்ஃபுல்லா ஸ்ரீநகர் ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு ஹோட்டல் வந்தாச்சுங்க. ஸோ போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு டின்னர் சாப்பிட்டாச்சு. ஸோ ஸ்நாக்ஸ் கொஞ்சம் ஏதாவது குறிச்சிட்டு தூங்க வேண்டியது தான், ஏன்னா நாளைக்கு காலையில் நேரமே கிளம்பணும். ஸோ ஸ்ரீநகர் எக்ஸ்ப்ளரேஷன் பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பா கணேஷா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நம்ம இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர், சியர்ஸ்.